நீங்கள் ஹாப்பியாக ஹெல்த்தியாக உங்களோட ஒர்க்கில் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில ஹேபிட்ஸை நீங்கள் டே டு டே லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஹேபிட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறது. மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ஒரு 15 minutes வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க இல்லை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாளோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதையும் மூலிமா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை உங்களோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். அதோடு சேர்த்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பும் உங்களுக்கு கிடைக்கும், நல்லா தூங்க முடியும் நைட்டு. இப்போ நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வர்றதில்லை அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதை ஒரு ஹேபிட்டாக மேக் பண்ணிவிட்டு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகும், நைட்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்புமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோடு சேர்த்து உங்களோட எமோஷனல் வெல்பீயிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணுறதையும் மூலயமா எண்டோர்ஃபின் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அது உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெடிடேஷன் பண்ணுறது. மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes மெடிடேஷன் பண்ணால் போதும். மெடிடேஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறது. உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், உங்களோட தாட்ஸை அப்சர்வ் பண்ணலாம், உங்களோட ப்ரீத்திங்கை அப்சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரை வந்துட்டு ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 minutes வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் காலையில் ஒரு 5 minutes நீங்கள் பண்ணிவிட்டு அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே நீங்கள் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் உங்களுக்கு காம்னஸ் கிடைக்கும், உங்களோட பேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட தாட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எமோஷனல் பிரெயின்லேருந்து வர தாட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய டைம் வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நெகட்டிவ் சுச்சுவேஷன் வரப்போ ரியாக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுறத ஹேபிட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும், நீங்கள் எல்லா சுச்சுவேஷனுக்கும் உங்களால் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இதனால் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் தென் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பையும் உங்களால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு காம்னஸ் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதில் இந்த லெவல் எல்லாமே கம்மியாயிடும், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாட்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுறதுனால பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து செகண்ட் ஹேபிட். தேர்ட் ஹேபிட் என்ன அப்படின்னாக்கா கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே மூலிமா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ கிராட்டிடியூட் அப்படின்றதே நமக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறது தான். இதை ஜேர்னலாக நம்ம எழுதலாம், இல்லைன்னா நம்மளோட ப்ரேயரில் காடுக்கு ஒரு யூனிவர்ஸ்க்கு நம்ம தேங்க் பண்ணலாம். இப்போ கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் சொல்கிறது நம்மளோட ஹாப்பினஸ் லெவல் 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. அதோட கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே மூலிமா நல்ல தூக்கம், நல்ல ஸ்லீப் குவாலிட்டியும் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் நைட்டு தூங்க போகிற முன்னாடி நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு தூங்கலாம். எனக்கு என்ன நல்லது நடந்ததுன்னு அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணிவிட்டு தூங்க போகிறப்ப ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் தூங்க போவீங்க, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறதே மூலிமா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் லெவல் எல்லாமே கூட கம்மியாயிடும். நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வைப்ரேஷன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும். கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து விக்டிம் மோட்லேருந்து விக்டரி மோடுக்கு வந்துடுவீங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை வந்துட்டு இல்லாமல் இருக்கிறப்ப மட்டுமே விக்டிம் மோடில் இருந்தால் நிறைய நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். லைஃப்பில் நமக்கு என்ன குறை இருக்கோ அதை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்போம். இப்போ கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீங்கள் ஹேபிட்டாக மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை மட்டுமே நீங்கள் பார்க்குறப்போ இன்னும் நிறைய பிளெஸ்ஸிங்கை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஹேபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா புக் ரீட் பண்ணுறது. டெய்லி வந்து புக் ரீடிங் ஒரு 15 minutes வந்து புக் ரீட் பண்ணலாம். புக் ரீட் பண்ணுறப்ப என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு திரும்ப வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து லைஃப்பை பற்றின ஒரு ஹோப் கிடைக்கும். உங்களோட பிலீஃப்ஸ், லிமிட்டிங் பிலீஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில்
நீங்கள் உங்கள் மைண்டை வந்து பாசிட்டிவ் தாட்ஸை நோக்கி கண்டிஷன் பண்ணிகிட்டே வருவீங்க. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், காக்னிட்டிவ் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் கூட ஸ்டடிஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு எம்பத்தைஸ்டு பர்சனாக மாறுவீங்க புக் ரீட் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ டெய்லி வந்து ஒரு 15 minutes புக் ரீடிங்கை வந்துட்டு நீங்கள் ஹேபிட்டாக மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பர்சனாக வந்துட்டு மாறுவீங்க புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 habits நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2 habit எக்ஸசைஸ் பண்ணுறதையும் மெடிடேஷனையும் நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இது ரெண்டுமே பண்ணலாம். நைட்டு தூங்க போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, புக் ரீடிங், இது எல்லாமே பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரப்போ காலையிலையுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கோடு வந்து நம்ம நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம். மெடிடேஷன், ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போகிற முன்னாடி கிராட்டிடியூட், புக் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கோடு நம்ம வந்துட்டு அந்த நாளை முடிக்கிறோம். இப்படி நீங்கள் வந்துட்டு டெய்லி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே கொண்டு போயிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கான க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் லைஃப்பை மேன்மேலும் நீங்கள் பெட்டராக மாற்றி அமைச்சிட்டு அழகாக க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பீங்க. நிறைய க்ரோத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த 4 habitsையுமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த 4 habitsை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.